Jungle. வணக்கம். மாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து உண்டியலில் இருந்த காணிக்கை பணம் சாமி கழுத்தில் அணிந்திருந்த 3/4 பவுன் தாலி கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சிலால் கிராமத்தில் உள்ளது மாரியம்மன் கோவில். இக்கோயிலின் பூசாரியாக உள்ள ராமலிங்கம் நேற்று இரவு வழக்கம்போல் கோவிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் கோவிலின் வழியாக சென்ற பொதுமக்கள் கோவிலின் முன்பக்க கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு கோவில் பூசாரி மற்றும் கிராம முக்கியஸ்தர்களிடம் தகவல் தெரிவித்தனர். கோவிலுக்கு வந்த பூசாரி மற்றும் முக்கியஸ்தர்கள் கோவிலில் உண்டியல் காணாததையும் சாமி கழுத்தில் அணிந்திருந்த 3/4 பவுன் நகை கொள்ளை அடிக்கப்பட்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து தாப்பலூர் போலீசாருக்கு புகார் செய்தனர். புகாரின் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்தனர். போலீசாரின் விசாரணையில் உண்டியலை எடுத்துச் சென்ற கோழியர்கள் கோவிலுக்கு அருகே உள்ள பள்ளி காம்பவுண்டு சுவற்றில் உண்டியலை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டியலை அப்படியே போட்டுவிட்டு சென்றது தெரியவந்தது. உண்டியலில் சுமார் 10,000 ரூபாய் காணிக்கை பணம் இருக்கும் என கோவில் பூசாரி தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.